6/6/2024 ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய அரிய குபேர அமாவாசை அன்று இந்த ஒரு பொருள் போதும் 15 நாட்களில் கடன் அடையும், பணம் பெருகும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வைகாசி மாசத்தோட அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அன்னைக்கு குரு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷப ராசியில் அமரப்போவதால இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வைகாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டுள்ளது. இது வியாழக்கிழமை வர்றதுனால குபேர அமாவாசையாக சொல்லப்படுகிறது. பொதுவாக கடன் பிரச்சனை தீரணும், சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னாவே முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும், நீங்கள் வேண்டியது நடக்கும். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனோட பேரை சொன்னால் ஓடிடும் அப்படிம்பாங்க. இந்த முருகன் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகள்லேயே திருச்செந்தூர் முருகனுக்கு தனி சிறப்பு உண்டு. நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் வந்து பல பதிவுகளில் திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பொருள் போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் 15 நாட்களில் சரியாயிடும். பொதுவாக முருகப்பெருமானுக்கு உரிய கிழமை அப்படின்னு பார்த்தீங்கனாவே செவ்வாய் வியாழக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உழைக்காமல் இருந்தால் பணம் வருமா, கடன் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, தீய சக்திகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா பின்னாடி 4 அடி தள்ளுற மாதிரி இருக்கக்கூடிய தடைகளை போக்குவதற்கு இந்த பரிகாரம் உதவும். இந்த திருச்செந்தூர் முருகனை யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு வழிபடுகிறார் அவருக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வேண்டிய வரங்களை தர்றாரு. அதனால நம்பிக்கையோட நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சில பேர்லாம் மாச கடைசியானா என்ன செய்யறது குடும்ப செலவுக்கு அப்படின்னு ரொம்ப தவிப்பாங்க. சிலர்லாம் கடன் பிரச்சனையால உயிரம் வாய்த்து கொள்ளும் அளவுக்கெல்லாம் போயிருக்காங்க. இது மாதிரி இல்லாம நம்ம கடன் வாங்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும். சில சமயங்கள்ல நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலை நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவசியத்தால வாங்கிடுவோம். அந்த கடனை எப்படி அடைக்கிறது, பேங்க்ல வச்ச அடகு வச்ச நகையை எப்படி திருப்புறது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பரிகாரம் மிக சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கு கல்லுப்பு புதுசா கடையில இருந்து வாங்கி வச்சுக்குங்க. இந்த கல்லுப்பை 3 முறை நம்ம ஒரு மஞ்சள் துணியில போடணும். அதை எப்படி போடணுங்கிற முறை இருக்கு. அதை ஒவ்வொரு முறை அந்த கல்லுப்பை கை நிறைய எடுக்கிறப்பையும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கைகளால் எடுத்துக்கொண்டு கடன் சுமை கரைந்து போகணும், என்னுடைய பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சள் துணியில் ஒவ்வொரு முறையும் வைக்கணும். அப்போ அது மாதிரி வச்சுட்டு இதை நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு திருச்செந்தூர் முருகன் படம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த முருகனோட பாதத்தடியில் மறுபடியும் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிட்டு அவருடைய பாதத்தில் வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், பணப்பிரச்சனை தீர வேண்டும்னு சொல்லிக்கிட்டு வைங்க. அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை சுத்தமான தண்ணீரில் போட்டு கரைக்கணும். எப்போ கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த கல்லுப்பை கரைக்கணும். இந்த உப்பை கரைக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே கரைங்க. திருச்செந்தூர் முருகன் படம் இல்லை அப்படின்னா எந்த முருகன் படம் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த முருகனோட பாதத்தடியில் இதை வைங்க. இந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்க, கால்படாத இடத்துல இதை ஊற்றிடுங்க. இல்லை வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியில் ஊற்றிடுங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.